US Common Second Revision Examination 2020 Standard 11 Mathematics. So, that's the question paper. So, in the question paper, the answer is பார்க்கலாம். So, 1 more questions. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 more questions. 72 more questions. Question number 30 வந்து compulsory question. அதே மாதிரி 3 more question. Question number 40 வந்து compulsory question. So, அதே மாதிரி வந்து 5 more questions. So, இது வந்து வேதரா டைப். எனி ஒரு question அட்டன் பண்ணனும். எல்லா question மே compulsory அட்டன் பண்ணனும். So, இதுக்கான answer கே பாருங்க. So, part 1, 1 more questions. இதில் இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது ஆன்சர் மட்டும் பார்த்துங்க. கிரியேட்டர் கொஷனுக்கு மட்டும் தான் ஆன்சர் இருக்குங்க, எல்லா கொஷனுக்கு இருக்காது. 1 மார்க் மட்டும் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆன்சரு. ஹலோ யூவர்ஸ், காமன் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் 2020 ஸ்டாண்டர்ட் 11 மேத்தமெட்டிக்ஸ். ஸோ பார்ட் 1, 1 மார்க் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், செகண்டுக்கு டி ஆப்ஷன், தேர்டுக்கு சி, ஃபோர்த்துக்கு டி ஆப்ஷன், ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், சிக்ஸ்த்துக்கு பி ஆப்ஷன், செவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஸ்டார் போட்டுருக்குது கிரியேட்டர் கொஷின், அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் இப்போ. அடுத்து 8th கொஷின் ஏ ஆப்ஷன், 9th ஏ, 10th டி, 11th டி, 12th ஏ, 13th டி, 14th டி, 15th ஏ, 16th சி, 17th பி, 18th வந்து ஏ, 19th டி, 20th வந்து சி, 3/5. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th 8th கொஷின்ஸ்லாம் இப்போ நம்ம அதோட ஒர்க்கிங் வந்து பார்க்கலாம். இப்போது 7th கொஷின் பாருங்கள். 7th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ராமா. ஸோ ராமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 லெட்டர் வேர்டு இல்லையா, அப்போ 4 ஃபேக்டோரியல் பை, இதில் ரிப்பீட்டிங் லெட்டர்ஸ் வந்து ஏ வந்து 2 டைம்ஸ் வந்துருக்குதுனால டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல், 4 × 3 × 2 × 1 / 2 × 1, 2 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணாமல் நமக்கு 12 நம்பர் ஆஃப் வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12. அடுத்து 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஃபஸ்ட் 4 டர்ம்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் 3x. ஃபஸ்ட்டு 4 டர்ம் கேட்குறாங்க. ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸுக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து 1 − x / 1 ஃபேக்டர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டர் மைனஸ் x³/3 ஃபேக்டர் பிளஸ் x⁴/4 ஃபேக்டர் அண்ட் ஸோ ஆன். இது வந்து இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு, ஆனால் இ பவர் மைனஸ் 3x இருக்கிறதுல அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 3 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளே பண்ணிங்கன்னா 2 ஃபேக்டர்க்கு 2, 3 ஃபேக்டோரியல்னா 3 × 2. சிம்பிளே பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1 − 3x பிளஸ் 9 x² / 2 மைனஸ் 9 x³/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் 4 டர்ம் கேட்டதுனால ஃபர்ஸ்ட் 4 டர்ம் மட்டும் இருக்கு. அடுத்த 10th கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, −1 அண்ட் பேரலல் டு த லைன். ஸோ இதுக்கு பேரலாக இருக்கிறது, ஒரு லைனுக்கு பேரலாக இருக்கிற ஈக்குவேஷனா எக்ஸ்ஒய் கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும் வேரியேஷன் ஆகும். அப்போ கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க 2, −1 பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்கிறதுல 2, ஒய் இருக்கிறதுல −1 சப்ஸ்டிட், −1 × 3 − 3 பிளஸ் k = 0. ஸோ 2 − 3 − 1, அப்போ k = +1. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x + 3y பிளஸ் கே இருக்கிறதுல 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்து 11th, ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டம்மி, ஸோ இந்த 5x − 7 = x ஈக்குவேட் பண்ணுறோம், ஆன்சர் வந்து எக்ஸுக்கு வந்து 7/4 வருது. அதே மாதிரி 4x = x + 6 ஈக்குவேட் பண்ணுறோம், எக்ஸுக்கு 2 வருது. இங்கே ஆப்ஷன் வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் வந்து ஆன்சர் 11th கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு கொலினியர் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆர் கொலினியர் தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. கொலினியர்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 0. ஸோ ஆஃப் இன்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் 2, 3, 1, −4, 2, x² அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு திரும்ப லாஸ்ட் எழுதிடும். ஸோ இதை கிராஸ் பண்ணுறோம், இந்த 1/2 அந்த சைட் போனால் 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், 3 × 2 = 6, −4 × 2 − 8, மைனஸ் இந்த சைடில் கிராஸ் பண்ணும் 2, 3 = 6, −4 + 2x. ஸோ சிம்பிளே பண்ண x − 2 − 2 + 2x, சிம்பிளே பண்ண x = −4. ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்து 18th கொஸ்டின், 18th கொஸ்டினில் டெரிவேட்டிவ், டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ். பொதுவாக சைன் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அப்போ சைன் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு செயின் ரூல். இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் ஜெனரல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த மைனஸ் எக்ஸை பண்ணும்போது −1. ஸோ அது சிம்பிளே பண்ணால் ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 21 கொஸ்டின் பாருங்கள். ஃபார் எ செட் ஏ கிராஸ் ஏ கண்டெயின்ஸ் 9 எலமெண்ட் அண்ட் 2 ஆஃப் இட்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் 1, 3, 2, 3, ஃபைன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. அதாவது 9 எலமெண்ட்ஸ் இருக்குன்றாங்க ஏ கிராஸ் ஏல. அப்போ ஏ கிராஸ் ஏல 9 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ ஏல வந்து 3 எலமெண்ட் இருக்கும், ஓகேங்களா.
ஏன்னா 3 × 3 9 எலமெண்ட்ஸ், அப்போ 3 எலமெண்ட் வரும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,3, 2,3 இதில் யூஸ் பண்ணியிருக்க நம்பர் வந்து ஏவை ஏவா கூடவே நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறதுனால. ஸோ அப்போ இங்கே இருக்கிற நம்பர் எல்லாமே 7 தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து 1 யூஸ் பண்ணியிருக்காங்க, 3, 2 வந்துருக்கு. அப்போ 1, 2, 3 தான், 3 நம்பர்ஸ் தான் 7 இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ 1, 2, 3 தான் 7 செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ். அடுத்து 24th, ரைட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரோ 1, -1 அண்ட் பர்பண்டிகுலர். ஸோ பர்பண்டிகுலர்னு கொடுத்துருக்கனால ஸோ 3x + 4y = 6 இதுக்கு பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் பேரலல் அப்படின்னு சொன்னால் அப்படியே எடுத்துக்கலாம். பர்பண்டிகுலர்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ 4 வந்து 4x, 3y. இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் k = 0. அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ண 1, -1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -7 வரும். அப்போ இது வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுறோம், 4x - 8y - 7 = 0. இது 24th க்வெஸ்சன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26th க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கேட்குறாங்க, ஐ பிளஸ் ஜே வெக்டர் அண்ட் ஐ மைனஸ் கே வெக்டர் ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ அது நம்ம அது ஏ வெக்டர் பி வெக்டர் எடுத்துக்கிறோம். ஏ டாட் பி ஈக்குவல் டு ரெண்டு இது டாட் பண்ணோம், ஐ ஐயாவோ டாட் பண்ண 1, ஜே இங்கே ஜே இல்லாதனால 0, இங்கே கே இருக்குது இங்கே கே இல்லை அப்போ 0. காஸ் திட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி. ஸோ ஏ டாட் பி பண்ணோம்னா 1 பை மாடலஸ் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் ஜேனுடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணால் 2 வரும். அதே மாதிரி இங்கே ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் கேனுடைய கோஎஃபிஷியன்ட் -1 ஸ்கொயர் பண்ணால் அதுவும் 2 வரும், ரூட் 2 வரும். ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஆகும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு காசோட எந்த வேல்யூ 1/2னா 5/3. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 5/3. அடுத்து பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் க்வெஸ்சன்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து பார்ட் ஃபோர் 5 மார்க் க்வெஸ்சனில் 44 ஏ க்வெஸ்சன், கம்ப்யூட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ் 7 + 77 + ஆல்ரெடி புக்கில் வந்து 8 + 88 + 888 இருக்குது, 6 + இருக்குது, ஆனால் இங்கே 7 + கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் இன் ஜிபி, ஜிபியில் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம 7 காமனாக வெளியெடுக்கிறோம். 1 + 11 + 111 + 1111 + ஸோ இப்போது நியூமரேட் டினாமினேட்டர் 9 மல்டிப்ளை 9 டிவைட் பண்ணுறோம். ஸோ 9 × 7/9 ஒவ்வொரு டைம் 9 மல்டிப்ளை பண்ணும்போது 999 999 9999 அண்ட் ஸோ ஆன் என் டேர்ம்ஸ். இப்போ 9 வந்து 10 - 1 எழுதலாம், 99 100 - 1 999 வந்து பார்த்தீங்கன்னா 1000 - 1 ஸோ அண்ட் ஸோ ஆன் என் டேர்ம்ஸ் எழுதிட்டு போகலாம். ஸோ இதில் இந்த 10, 100, 1000 இந்த டேர்ம்ஸ்லாம் தனியாக சேர்த்துக்கிறோம். இதில் -1 - 1 - 1 என் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால அப்போ -n, அப்போ -n வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியில் இருக்குது, ஜிபியில் இருக்குன்னா அது ஃபார்மில் வந்து நமக்கு எஸ்என் கண்டுபிடிக்கிற ஃபார்மில் வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1/r - 1. அப்போ ஏ வந்து 10 × 10 பவர் n - 1/10 - 1 இந்த மைனஸ் என் அப்படி வச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஆன்சர் 7/9. இது சிம்பிளை பண்ணுறது தான் உள்ளே கொண்டு போகலாம். ஸோ 7/9 10 × 10 பவர் n - 1/9 - 1 இதுதான் ஆன்சர்.